ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் சட்டுன்னு செய்கிற மாதிரி தேங்காய் பால் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஃப் யூ லைக் மை வீடியோ, கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். புலாவ் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 2 கப்பை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வைங்க. நெக்ஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் அதில் பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ளேவர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஃப்ரை ஆனதும் அதில் ஆனியன் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தீங்கன்னா ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். வெங்காயம் வதங்கினோடனே அதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணணும். பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதுனால நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதி வந்தோடனே அதில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ரைஸோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சுன்ன உடனே கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் 7 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால குக்கர் கீழே அடிபிடிக்காமல் ரைஸ் நல்லா குக் ஆகி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. ரைஸ் சூப்பராக குக் ஆயிருக்கு. ரைஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஜென்டலாக கலந்து விடுங்க. டேஸ்டியான டெம்டிங்கான தேங்காய் பால் புலாவ் ரெடி. எல்லா சைட் டிஷ்க்கும் பர்ஃபெக்டான புலாவ். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ரசித்து ருசி பசித்து புசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபாலோ அஸ் ஆன் யூடியூப், ஃபேஸ்புக் and Instagram.